ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோல்டு வாங்கி சேவ் பண்ணுறோம், காயினாக சேவ் பண்ணுறோம், இல்லை நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக சேவ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பார்க்கும்போது இது நல்ல சேவிங்ஸா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். எப்போவுமே நான் எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள், ஒரே இதை கோல்டுலேயும் பண்ணாதீங்க, இல்லை ரெக்கரிங் டெபாசிட்டாகவும் போடாமல் எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு மூணு விதத்தில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து ஆர்டிலாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் போடாதீங்க, கோல்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். நீங்கள் ஆர்டி போட்டு கோல்டு எடுக்கிறது தான் வந்து வேஸ்டேஜ், இதெல்லாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் சில விஷயங்களுக்கு நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் போடுறது தான் நல்லது. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நம்ம கோல்டு சேவிங்ஸில் போய் போட முடியாது, அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டாக தான் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டமோ இல்லை ஒரு பெரிய பொருள் வாங்கும் பொழுது அதுக்கும் நம்ம பணமாக தான் சேமிச்சாகணும். நீங்கள் வந்து ஆர்டியாக போட்டு நகை வாங்கும்போது தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற சார்ஜஸ், வேஸ்டேஜ், இதெல்லாம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கோல்டு ஜுவல்ஸாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸில் போகலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட்டோ மற்ற சேவிங் ஸ்கீம்ஸோ தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு டைப்பில் கோல்டு வாங்குகிறோம். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எல்லா பில்லுமே உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேல் பண்ணும்போது எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கும்போது நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு வாங்குறீங்கன்னா கோல்டு காயின்ஸாக வாங்கி சேவ் பண்ணுறது தான் நல்லது. நிறைய வேஸ்டேஜ் கொடுத்து நகையாக வாங்கும் பொழுது நம்ம 12 கிராமுக்குள்ள அமௌண்ட்டை கொடுத்துட்டே நம்ம 10 கிராம் தான் வாங்க முடியும். இதே நம்ம காயினாக வாங்கும்போது 12 கிராம் வந்து வாங்கிடலாம். வேஸ்டேஜ் இல்லாத ஷாப்ஸில் பார்த்து வாங்கும்போது நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு அக்ஷய திருதிக்கோ தீபாவளி டைமில் எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து காயின்ஸ்க்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்து நம்ம வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் காயின்ஸ் வந்து 22 கேரட்டாக வாங்கி வேணாலும் சேவ் பண்ணலாம், 24 கேரட் கோல்டு காயின்ஸாக வேணாலும் வாங்கி சேவ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் கோல்டுங்கும்போது நீங்கள் சவரன் கோல்ட் பாண்ட் வாங்கலாம், இல்லை மொபைல் பேங்க் ஆப் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு 1 கிராமோ 2 கிராம்ஸோ எவ்வளோ வேணாலும் எஸ்ஜிபியில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பேடிஎம்மில் கூட கோல்டு வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு வருஷத்தில் நான் சேல் பண்ண போகிறேன், 6 மாதத்தில் நான் வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது பெரிய அளவில். நீங்கள் மினிமம் ஒரு 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணணும், மேக்ஸிமம் 8 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 இயர்ஸாவது வெயிட் பண்ண முடியும்னா கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. இது வந்து நான் என்னோடய ஒப்பீனியனாக தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்கிட்ட ஒரு 2 லேக்ஸ் அமௌண்ட் இருக்குது, 6 மந்த்ஸ் கழித்து எனக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படும், இப்போ நான் கோல்டு வாங்கி வச்சுட்டு 6 மந்த் கழித்து அதை சேல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது, அதில் பெருசாக அவங்களுக்கு எந்த விதமான லாபமுமே கிடைக்காது. கோல்டு ரேட் எப்போ வேணாலும் ஏறும், எப்போ வேணாலும் இறங்கும். ஆனால் ஒரு வருஷத்தில் இது நடக்கலாம். இப்போது 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். 22ஆம் தேதி இந்த ஏப்ரல் மந்த்து 2023 கோல்டு ரேட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி டைமில் 5,575 ரூபாய் இருந்துச்சு. அப்போது ஜிஆர்டியில் தான் நான் வாங்கினேன், வேஸ்டேஜ்க்கு ஆஃபர் போட்டிருந்ததால் இந்த 223 ரூபாய் ஆஃபரில் போச்சு. அப்படி இல்லைன்னா நான் வேஸ்டேஜும் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்திருக்கும். 223 ரூபாய் வேஸ்டேஜ் இல்லைன்றதால ஜிஎஸ்டி 167, ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு தனித்தனியாக போடுவாங்க. 3%, அதாவது 1.5% சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 1.5% வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி போடுவாங்க. 11,518 ரூபாய் கொடுத்து நான் 2 கிராம் காயின் வந்து வாங்கியிருக்கேன். இப்போது ஜூன் மந்த் நடக்குது, கோல்டு ரேட் குறைஞ்சிருச்சு, 5,450 ரூபாய் தான் வந்து விற்கிது. எக்ஸ்சேஞ்சுன்னு போடும்போது 5,450 ரூபாய் நமக்கு அப்படியே கிடச்சிரும். ஒரு தேவைக்குன்னு நீங்கள் விற்க போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 10,900 ரூபாய்க்கு வந்து நம்ம காயினோட வேல்யூ இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து 2% லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அமௌண்ட் வந்து 2% வந்து லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,682 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போ 11,518 ரூபாய்க்கு வாங்கின காயினை 10,682 ரூபாய்க்கு விற்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸாக தான் இருக்கும். இதே ஒரு 3 வருஷம் கழிச்சுன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ டிசம்பர் மந்த் வந்து கோல்டு ரேட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5,045 ரூபாய் இருந்துச்சு. இப்போ டிசம்பரில் வாங்கினதை இப்போ ஜூனில் விற்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தான்
லாபம் கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. ஆனால் இப்போ 3 மாதம் 4 மாதத்துலலாம் வாங்கி விற்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஏன்னா வேஸ்டேஜ் 2% போயிடும், ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 3% போயிடும். 5% மேலே உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து கோல்டு வாங்கி சேவ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான். August 2022 பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு உங்களுக்கு 4730 ரூபாய் விற்கிது. இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 5450 ரூபாய். அப்போது 1 வருஷம் இப்போ ஆக போகுது, கிட்டத்தட்ட 10 மாதம் கிட்டே ஆயிடுச்சு. 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கேறி இருக்கும். இதே நான் இப்போ ஏப்ரல்லையோ மேலேயோ வாங்கிட்டு இப்போ ஜூனில் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து அது லாஸ் தான். சப்போஸ் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுனால் மினிமம் வந்து நீங்கள் 1 இயராச்சும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 இயருக்கு கம்மியா நான் வாங்கிட்டு சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நஷ்டமா தான் போய் முடியும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன், அதை வந்து பேங்க்ல வந்து பிளச் பண்ண முடியாது, வேஸ்டேஜ்லாம் கொடுத்து நம்ம நகை வாங்கினா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில பேங்க்ஸ்ல வந்து 40 கிராம் வரைக்கும் உங்க கோல்டு காயினுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. நிறைய பேங்க்ஸ்ல இப்போ தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 40 கிராமுக்கு மேலே வந்து நீங்க வைக்க முடியாது. இதுவே வந்து கோல்டு ஜுவல்ஸா இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பவுனுக்கு வேணாலும் வைக்கலாம். ஆனால் காயின்ஸை வந்து நீங்கள் வந்து 40 கிராமுக்கு மேலே பிளச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் எல்லா பேங்க்ஸும் அந்த ஆஃபரும் கொடுக்கல, உங்களுக்கு காயினை பிளச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேங்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நகையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகை சீட்டு போட்டு சேவ் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குங்க. கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் வேஸ்டேஜ் இல்லாத ஷாப்ஸாக போய் பார்த்து வாங்குங்க. இல்லை ஆஃபர் வந்து உங்களுக்கு போடுவாங்க கோல்டு காயின்ஸ்க்கு வேஸ்டேஜ் இல்லைன்னு நீங்கள் வாங்குகிற ஷாப்பில், அந்த மாதிரி டைமில் வாங்குங்க. மினிமம் வந்து 3 இயர்ஸாவது வெயிட் பண்ணி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 1 இயர்ல வந்து நீங்க விக்கிறீங்கன்னா நஷ்டம் இல்லாம விக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக ஏறும் இறங்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஒரு ஆர்டியில் வந்து போட்டுட்டோம் ஒரு பண தேவைன்னா அவங்க எவ்வளோ வட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்களோ அதை நமக்கு வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு உங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கோ உங்களோட மற்ற தேவைகளுக்கோ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் கோல்டு சேவிங்ஸும் பண்ணலாம். கோல்டு சேவிங்ஸ் நல்ல விஷயந்தான், ஆனால் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கோல்டிலே சேவ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. ஃபுல் அமௌண்ட்டையும் கோல்டில் சேவ் பண்ணுறீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் அதாவது நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். சவரன் கோல்டு பாண்டாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியும் கொடுப்பாங்க. அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி வாங்கணும், இப்போ ஜூன் மந்த் கூட இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வாங்கணுன்னா வாங்கலாம், எவ்வளோ கிராம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். 24 கேரட் கோல்டுக்கு என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூக்கு தான் உங்களுக்கு வந்து பாண்டு கொடுப்பாங்க. திரும்ப நீங்கள் பாண்டை சேல் பண்ணும் பொழுது உங்களுக்கு தங்கமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 10 கிராமுக்கு வந்து நீங்கள் பாண்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10 கிராம் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன விற்கிதோ நீங்கள் சேல் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டாக தான் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 5400 ரூபா இல்லை ஒரு 6000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கோல்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா 24 கேரட் கோல்டோட வேல்யூ நீங்கள் 4 வருஷம் கழித்து சேல் பண்ணும்பொழுது 8000 ரூபாய் விற்கிது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10 கிராம் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா 80000 கொடுப்பாங்க. நீங்கள் 6000த்துக்கு வாங்கும்போது 60000த்துக்கு வாங்கியிருப்பீங்க, ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்தா உங்களுக்கு 80000 ரூபாய் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியும் கிடைக்குது அதுலேருந்து. ஸோ கோல்டு பாண்ட் வாங்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறவங்க அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதை பிளட்ஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. அதை வச்சும் நம்ம லோன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும் பொழுது. இந்த வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.